TN class 12th Maths chapter 2 complex numbers தமிழில் சொன்னால் கலப்பு எண்கள் பயிற்சி 2.6 கணக்கியன் 2 If Z is equal to X plus IY is a complex number such that imaginary part of 2Z plus 1 divided by IZ plus 1 is equal to 0 such that the locus of Z is 2X square plus 2y square plus x minus 2y is equal to 0. இந்த சம்மில் என்ன கண்டுபிடிக்கணும்னு கொஸ்டினே கொடுத்துட்டாங்கப்பா. இந்த ஆன்சர் தான் கடைசி வரும் சரியா? சரி, இந்த சம்ம மூலம் என்ன சார்? இசட் இங்கே இருக்க இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை தனித்தனியாக பிரித்து எழுதணும். கீழே உள்ள டினாமினேட்டருக்கு காஞ்சிகேட் எடுத்து மேலங்கிலையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு ரியல் பார்ட்டும் ஒரு இமேஜினரி பார்ட்டும் கிடைக்கும். அந்த இமேஜினரி பார்ட்டை ஜீரோ கூட கம்பேர் பண்ணால் அந்த ஆன்சர் வரும். சொல்லவும் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும், நம்ம செய்ய செய்யும் ஈஸியாக இருக்கும் சரியா? நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், முதல்ல ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்களா அதை மட்டும் எடுத்துக்கிறேன். கன்சிடர் 2EZ ப்ளஸ் 1 டிவைடட் பை IZ ப்ளஸ் 1. இசட்டுக்கு பல எக்கலை கொஸ்டின் வேல்யூ கொடுத்துருக்காங்க பையன், அது எக்ஸ்பிரஸ் ஆகி அப்ளை பண்ணிடுவோமா? அப்போ என்ன வரும்? 2 of X plus IY plus 1 divided by I of X plus IY plus 1. நம்ம இந்த ப்ராக்கெட்டை கிளியர் பண்ணிடுவோமா? அப்போ 2 உள்ள கொண்டு போகும்போது என்ன கிடைக்கும்? 2X plus I 2Y plus 1 divided by. இந்த ஐயை உள்ளே கொண்டு போனா I into X, I into IY, I square Y. இப்போ இது என்னது? ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட். ஏன் சார் ரியல் பார்ட் அது ரெண்டும் அதில் ஐ இல்லை, ஐ வந்து இமேஜினரி பார்ட். இது என்னது? இமேஜினரி. அப்போ இது சார் ஆல்ரெடி நமக்கு ஒரு வேல்யூ தெரியும்ப்பா, ஐ ஸ்கொயர் என்னது? மைனஸ் ஒன்னா? அப்போ இது என்ன ரியல் பார்ட் ஆயிடும். ரியல் பார்ட் அப்புறம் சேர்த்து போடணும். நியூ மரட்டில் ரெண்டு இடத்துல ரியல் பார்ட் இருக்குது சரியா? டினாமினேட்டில் எத்தனை இடத்துல ரியல் பார்ட் இருக்குது? ரெண்டு இடத்துல இருக்குது. அது ரெண்டு சேர்த்து போடுமா? எப்படி சார் நீங்கள் மைனஸ் ஒய் போட்டீங்க? ஐ ஸ்கொயர் சொன்னால் மைனஸ் வச்சுருன்னா அப்போ மைனஸ் ஒய் ஆயிடுமா? ஒரே ஒரு தான் இமேஜினரி பார்ட் இருக்குது. இப்போ என்ன செய்யணும் தெரியுமா? கீழே உள்ள டினாமினேட்டருக்கு காஞ்சிகேட் எடுத்து அதை நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுங்க. சார் காஞ்சிகேட்னா என்னது சார்? இமேஜினரி பார்ட்டில் சைனை மாற்றணும்ப்பா. அப்போ என்ன வரும்? 1 minus Y minus IS. ஆக்சுவலாக இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ரியல் பார்ட்டும் ஒரு இமேஜினரி பார்ட்டும் கிடைக்கும். ஒரு ரியல் பார்ட்டும் ஒரு இமேஜினரி பார்ட்டு கிடைக்கும். ஆனால் நமக்கு என்ன தேவையில்லை? இந்த ரியல் பார்ட்டு தேவையில்லை. ஏன் சார் தேவையில்லை? கொஸ்டின்லேயே மேலே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இமேஜினரி தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இமேஜினரி பார்ட்டை மட்டும் டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. நான் எப்படி இருந்திருக்கேன் தெரியாத பொருங்களுக்கு, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ரியல் பார்ட்டும் ஒரு இமேஜினரி கிடைக்கும். நான் டைரெக்டாக இமேஜினரி பார்ட்டை மட்டும் கண்டுபிடிக்க போகிறேன் பாருங்கள். நான் எதுக்கு அம்புக்குறி போட்டுருக்குன்னு தெரியாத பாருங்களேன். ரியல், இது வந்து ரியல் பார்ட்டு, இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட் எப்போ சார் நமக்கு இமேஜினரி பார்ட் கிடைக்கும்? ரியலையும் இமேஜினரியும், இமேஜினரியும் ரியலையும் இப்படி மாற்றி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இமேஜினரி பார்ட் கிடைக்கும். ரியல் இமேஜினரி போட்டுக்குமா? ஒரு ரியல் பார்ட்டையும் ஒரு இமேஜினரி பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஐ வரும். அதையும் நான் முதல்ல வெளியே போட்டேன். இப்போ நான் எழுதுகிற ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இந்த கொஸ்டினில் ரியலையும் இமேஜினரியும், அடுத்து இமேஜினரியும் ரியலையும் மல்டிப்ளை, ஒரே ஒரு ஐ கிடையாது. அதே வழியே போட்டேன். டினாமினேட்டில் ஒரு ஃபார்ம்லாம் இருக்குப்பா, A plus B into A minus B. என்ன ஃபார்ம்லா? A plus B into A minus Bனா A square minus B square. போட்டாச்சா? இப்போ இதை கொஞ்சம் சிம்பிள் இப்போ பண்ணி எழுதிக்கிறோமா? ரியல் பார்ட் ப்ளஸ் ஐ. பாருங்கள், இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகலாம். அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2X square ப்ளஸ் 2Y minus 2Y square. அப்போ 1 minus Y square I square X square. இது புரியுதா? ப்ராக்கெட்டை கிளியர் பண்ணியிருக்கேன் சரியா? இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம் பாருங்கள். பை கிவன் இமேஜினரி பார்ட் ஆஃப் 2EZ plus 1 IZ plus 1 is equal to 0. இசட்டுக்கு பல எக்ஸ் ப்ளஸ் ஐ அப்ளை பண்ணி ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை தனித்தனியாக எடுத்தால்
கீழே ஒரு டினாமேட்டர் காஞ்சிக்கிறது மேலே எங்களை மல்டிப்ளை பண்ணால் ஒரு ரியல் பார்ட்டும் ஒரு இமேஜினரி கிடைக்கும். இந்த இமேஜினரி பார்ட்டு எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம், ஜீரோக்கு ஈக்குவல். அப்போ எழுதுவோமா, அப்போ என்ன வரும் பாருங்க, இமேஜினரி பார்ட் போடுமா, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் டூ ஒய் ஸ்கொயர். டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 1 மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இஸ்இக்குவல் ஜீரோ. இமேஜினரி பார்ட்டை மட்டும் எழுதிட்டேன்ப்பா, அதை ஜீரோ கூட கம்பேர் பண்ணியாச்சு. இப்போ இந்த டினாமினேட்டர் அந்த சீரை கொண்டு போனால் ஜீரோ ஆயிருமா, அப்போ மீதி நமக்கு என்ன இருக்குது, மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் டூ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ஜீரோ. ஆனால் கொஸ்டினில் கொடுத்துக்க ஆன்சர் வரல, என்ன பண்ணுறோம், மைனஸால் மல்டிப்ளை பண்ணுவோமா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் டூ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ஜீரோ. அப்போ என்ன போட்டுக்கலாம் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் 10 முதல்ல போட்டுக்கிட்டேன், அடுத்து எக்ஸு அடுத்து ஒய் வந்துருச்சா. நான் திரும்பியும் சொல்கிறேன், ப்ராக்கெட் உள்ளது மட்டும் தனியாக எடுத்தாச்சு, இசருக்கு போல் எக்ஸ்பிரஸ் வே அப்ளை பண்ணிட்டேன், ப்ராக்கெட்டு கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை தனித்தனி எழுதியாச்சுப்பா, கீழே உள்ளதுக்கு காஞ்சிக்கிற எடுத்து மேலே கீழே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு ரியலோ ஒரு இமேஜினரி கிடைக்கும். நான் ரியல் பார்ட்டை கண்டுபிடிக்கல, டேரெக்டாக இமேஜினரி பார்ட்டை கண்டுபிடிக்கிறேன். எப்படி சார் இமேஜினரி பார்ட்டை கண்டுபிடிக்கிறது டேரெக்டாக, ரியலையும் இமேஜினரியும் இமேஜினரியும் ரியலையும் மல்டிப்ளை பண்ணால் இமேஜினரி பார்ட்டு ஒரே ஒரு ஐ அந்த ஐயை வெளியே போட்டேன். டினாமினேட்டர் ஃபார்மில் இருக்குது, ஏ ப்ளஸ் பி இன்டி ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். நான் ப்ராக்கெட்டை மட்டும் நியூமரேட்டர் க்ளியர் பண்ணியிருக்கேன்ப்பா. அப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், இமேஜினரி பார்ட்டை எது கூட கம்பேர் பண்ணணும், ஜீரோ கூட கம்பேர் பண்ணணும். அப்போ இந்த இமேஜினரி பார்ட்டை மட்டும் எழுதி நான் ஈக்குவல் டு ஜீரோ போட்டுக்கிறோமா, அதான் போட்டிருக்கோம். இது அப்படியே அந்த சீரோ கொண்டு போனால் ஜீரோ ஆயிருமா, ஆன்சர் வந்துடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் வரல, என்ன செய்யணும், மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிடுவோம், மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்புறம் கொஸ்டினில் உள்ளது மாதிரி கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.